டிவி யூடியூப் சேனல். மகாதீர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? 20 ஆண்டுகளுக்கு முன்பு துன் மகாதீர் பிரதமராக இருந்தபோது அவரது புதல்வர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்காக 214.2 மில்லியன் வெள்ளி மதிப்பிலான குத்தகை ஒதுக்கப்பட்டுள்ளது தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் ஏன் இன்னும் விசாரணையை தொடங்கவில்லை என அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் புவா ஜக்கார்சி கேள்வி எழுப்பியுள்ளார். ஒக்கோம் சண்டியான் பர்ஹாட் என்ற அந்த நிறுவனம் இவ்வளவு பெரிய தொகையை குத்தகையாக பெற்றிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அம்பலப்படுத்தியுள்ளார். விவகாரம் தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் தனது விசாரணையை தொடங்கியிருக்க வேண்டும். துன் மகாதீரின் 3வது புதல்வரான டாக்டர் ஸ்ரீ முக்ரிஸ் மகாதீர் இந்த குத்தகையை பெற்றிருப்பதாக பிரதமர் கூறியிருக்கின்றார். மிகப்பெரிய ஊழலாக கருதப்படும் விவகாரம் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் உடனடியாக விசாரணை கோப்பை திறக்க வேண்டும் என தனது முகநூல் பக்கம் வாயிலாக டாக்டர் ஸ்ரீ டாக்டர் பா ஜக்கார்சி கேட்டுக் கொண்டுள்ளார். SPM முடித்த மாணவர்களுக்கு TVET சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். SPM தேர்வு முடிவை பெற்றுவிட்ட மாணவர்களுக்கு TVET தொழில்நுட்ப பயிற்சிகள் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும் என மனிதவள துணை அமைச்சர் முஸ்தபா சக்மோட் குறிப்பிட்டுள்ளார். தேர்வை முடித்த 55 விழுக்காடு மாணவர்கள் TVET பயிற்சியை மேற்கொள்வார்கள் என அரசாங்கம் இலக்கு வைத்திருக்கின்றது. 12வது மலேசிய திட்டத்தின்படி 2030 ஆண்டுக்குள் 35 விழுக்காடு மலேசிய இளைஞர்களை தொழில்நுட்ப வல்லுநராக மாற்றியமைக்க TVET பயிற்சி திட்டம் பெருமளவில் உதவும் என பிடாஸ் நகருக்கு அருகில் நடைபெற்ற கனிவ TVET மடானி அறிமுக நிகழ்ச்சியில் பேசிய துணை அமைச்சர் குறிப்பிட்டார். அனைத்துலக சிறந்த பள்ளிகள் பட்டியலில் நுழைந்த 2 பள்ளிகளுக்கு பிரதமர் பாராட்டு. அனைத்துலக அளவில் சிறந்த பள்ளிகளாக தேர்வு பெறும் 10 பள்ளிகளின் தேர்வு பட்டியலில் நுழைந்த 2 மலேசிய பள்ளிகளுக்கு பிரதமர் தனது பாராட்டுதல்களை தெரிவித்துள்ளார். பினாங்கு ஸ்ரீபெருமாய் ஆரம்ப பள்ளி புத்தாக்க அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஸ்லாங்கூர் மாநிலத்தின் கஞ்சுங் டராட் ஆரம்ப பள்ளி சுகாதார கண்டுபிடிப்பு பிரிவின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அனைத்துலக அளவில் தேர்வு செய்யப்படும் 10 பள்ளிகளில் இந்த 2 பள்ளிகளும் அடங்குகின்றன. சிறந்த அடைவு நிலையை நிரூபித்து காட்டியிருக்கும் 2 பள்ளிகளுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தனது ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் ட்வீட் செய்துள்ளார். சாலையை சீர்குலைத்த நிறுவனம் மீது சட்ட நடவடிக்கை. இப்போ ராஜா அஸ்மன் ஷா மற்றும் தம்பூன் சாலைகளை சீர்குலைத்து வரும் நிறுவனம் ஒன்றின் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவிருப்பதாக இப்போ மாநகர் மன்ற மேயர் டத்தோ ருமைசி பஹரின் அறிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் லாரிகள் இச்சாலைகளை அதிகம் பயன்படுத்தியதால் சாலைகள் மோசமான நிலைக்கு சென்றுள்ளன. அதனை சீர்படுத்தி தருமாறு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம். 28 நாட்களுக்குள் பதில் வழங்காவிட்டால் அந்நிறுவனம் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்களும் இச்சாலைகளை பயன்படுத்தி வருவதால் விபத்துகள் ஏற்படும் நிலை உள்ளது என இப்போ மாநகர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டத்து ருமைசி கூறினார். உணவக பணியாளரை தாக்கியவருக்கு 9 நாள் சிறை. கேமரன்மலை தானராத்தாவில் உள்ள உணவகம் ஒன்றில் நுழைந்து 2 பணியாளர்களை தாக்கி காயப்படுத்திய ஆடவருக்கு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 9 நாள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அத்துடன் 2000 வெள்ளி அபராத தொகையையும் விதித்தது. இதே ஆடவர் சாலையில் சென்று கொண்டிருந்த காரை நிறுத்தி பெண் ஓட்டுநரை காயப்படுத்தியதாக மற்றொரு குற்றச்சாட்டையும் எதிர்நோக்கியிருந்தார். இரட்டை குற்றச்சாட்டுக்கள் ஆடவர் மீது சுமத்தப்பட்டது. ஜூன் 4 2 பணியாளர்களையும் இந்த ஆடவர் தாக்கிய காணொளியும் பெண் ஓட்டுநரை தாக்கிய காணொளியும் வைரலானது. தான் செய்த தவறை ஒப்புக்கொள்வதாகவும் தனது மனைவி 2 மாத இறுதியில் பிரசவிக்கின்றார் என்பதால் தன் மீது கருணை காட்டி குறைந்த தண்டனை வழங்குமாறு ஆடவர் கேட்டுக்கொண்டார். மீண்டும் இதுபோன்ற தவறை செய்யக்கூடாது என உத்தரவிட்ட நீதிபதி குசாரித்தால் ஜுன்னா உஸ்மானி ஒத்மான் 9 நாள் சிறை தண்டனை வழங்கி 2000 வெள்ளி அபராதத்தையும் விதித்தார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க.
ஸ்ரீகம்பாங்கான் சந்தையில் 35 அந்நிய நாட்டவர்கள் கைது. ஸ்ரீகம்பாங்கான் சந்தையில் வேலை பெர்மிட் வைத்திராத 35 அந்நிய பிரஜைகளை கைது செய்திருப்பதாக மலேசிய குடிநுழைவுத்துறையின் தலைமை இயக்குநர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ உறுதிப்படுத்தியுள்ளார். 95 அந்நிய நாட்டு பிரஜைகளிடம் சோதனை நடத்தப்பட்டது. அவர்களுள் 35 பேர் வேலை பெர்மிட் வைத்திராதது உட்பட பல்வேறு குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டனர். மியான்மர் நாட்டைச் சேர்ந்த 17 பேர், பங்களாதேசத்தைச் சேர்ந்த 13 பேர், இந்தியாவைச் சேர்ந்த 2, இந்தோனேசியாவைச் சேர்ந்த 2, ஏமன் நாட்டைச் சேர்ந்த 1 என 35 பேர் கைது செய்யப்பட்டு செமினே தடுப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ருஸ்லின் ஜூசோ தெரிவித்தார். மாயமான மாணவன் சடலமாக மீட்பு. பெந்தோங் சம்மாங் நீர்வீழ்ச்சியில் குளித்துக் கொண்டிருந்த போது மாயமான 19 வயது மாணவன் 24 மணி நேரங்களுக்கு பிறகு நீருக்கடியில் சடலமாக மீட்கப்பட்டார். பெந்தோங் மாவட்ட தீயணைப்பு மீட்பு படை இத்தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. பேரா மாநில சமய பள்ளி ஒன்றின் மாணவரான அவர் இதர 14 மாணவர்களுடன் பெந்தோங் சம்மாங் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் சுற்றுலா அடிப்படையில் முகாம் அமைத்து தங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்ம தமிழ்நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.